உலக அரங்கில் நம்பிக்கைக்குரிய தொழில்துறை விநியோக சங்கிலியை அளிக்கும் நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய தொழில் சம்மேளனம் ஏற்பாடு செய்திருந்த இந்தியா 75 என்ற உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் விதிகள், நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை, ஜனநாயக பாரம்பரியம் மற்றும் உறுதியான நீதித்துறை ஆகிய நிபந்தனைகளை இந்தியா நிறைவேற்றும் என்பதால் உலக நாடுகள் இந்தியாவை அதற்கான பங்களிப்பை அளிக்கும் என எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவித்தார். உலக நாடுகளுடன் ஒப்பிடக்கூடிய வகையிலான விலை, உயர்தரத்திலான உற்பத்தி பொருட்கள், நீடித்த பொருளாதார உற்பத்தி போன்றவற்றில் இந்தியா தனது உற்பத்தி பொருட்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நாட்டின் ஏற்றுமதி தரம் குறித்து கருத்து கூறிய அமைச்சர் பியூஷ் கோயல், தற்போதைய அளவில் குறிப்பிடத்தக்க மேம்பாட்டை அடைந்திருப்பதாக கூறினார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் ஜூலை மாதத்தில் ஏற்றுமதி 91% எட்டியிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.